கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சாரம். கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் காளியம்மாளை ஆதரித்து கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் நேற்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது. மீனவர்கள், மாணவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைவரும் வீதிக்கு வந்து போராடிவிட்டனர். தமிழகத்தில் அனைவரும் வீதிக்கு வந்து போராடிய பிறகு நல்லாட்சி நடப்பதாக கூறுவதை நம்ப முடியுமா? அதேபோல கடந்த 10 ஆண்டுகளில் எதுவும் செய்யாத பிரதமர் மோடி அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்? இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததால் மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். இதுவரை தமிழக மீனவர்கள் 350 பேர் கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஏனெனில் அவர்களுக்கு நீங்கள் உயிரல்ல, ஓட்டு அவ்வளவுதான். நாட்டின் அனைத்து துன்பம் துயரங்களுக்கு காங்கிரஸ் பாஜக கட்சிகள் தான் காரணம். நாட்டின் முறையற்ற நிர்வாகம், ஊழல், லஞ்சம் ஆகியவற்றுக்கு இக்கட்சிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆட்சியை கழித்து விடுவார்கள் என்று தமிழகத்தில் உள்ளவர்கள் இதை தட்டி கேட்கவில்லை. ஏனெனில் பதவி வெறி பிடித்து அழைக்கின்றனர். கொசுவை ஒழிக்க முடியாத இவர்கள் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பார்கள்? நாட்டில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டது. காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை திராவிட கட்சிகள் பெற்றுத்தரவில்லை. காவிரி நீர் தராத காங்கிரசுக்கு தொகுதி இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலினால் கூற முடியவில்லை என்று பேசினார். இதில் நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.